வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட வினோத் பழனிச்சாமி பேசுகிறேன். நம்ம முத முதல்ல புதிய தலைமுறையில் வந்த வீட்டுக்கு அப்புறம் நம்ம கட்டக்கூடிய இன்டர்லாக் பிரேக் ஹவுசஸ் எல்லாமே வந்து பேஸ்மெண்ட்லேருந்து இந்த கல்லை நான் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். எதுக்காக அதை முக்கியமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, காரணம் வந்து இந்த கல்லை பற்றி இன்னும் நிறையா கொஞ்சம் கன்ஃபியூசஸ் நிறையா இருக்குது. ஈவன் டெக்னிக்கல் சைடில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் நிறையா பேர்த்துக்கும் அதுக்காக தான் முக்கியம் அந்த வீடியோ. பேஸ்மெண்ட்லேருந்தே இந்த கல்லை தான் நான் ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்திகிட்டு இருக்கேன். அதாவது ஆல்மோஸ்ட் அந்த புதிய தலைமுறை வீடு வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. அதுக்கப்புறம் கட்டின கிட்டத்தட்ட 40 வீடுமே நாங்கள் வந்து பேஸ்மெண்ட் வந்து இந்த இன்டர்லாக் பிரிக்ஸில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய நண்பர்களுக்கும் இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட் சஜஸ்ட் பண்ணி அவங்களும் அதிலேயே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஆதரவு தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறையா போய்கிட்டு இருக்கு. இப்போது இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு களிமண் நிறைஞ்ச ஏரியா, அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறையா காலம் போட்டிருக்கும். இட்ஸ் செமி ஃப்ரேம்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹால் சைஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17x17. ஸோ அந்த சைஸில் தான் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ஃபில்லிங் பண்ணியிருக்கோம். மண் பேக்ஃபில்லிங் பண்ணி கல்லை தண்ணி விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. நிறையா பேர் சொல்கிறாங்க தண்ணி லீக் ஆகுமா, அப்படி ஆகுமா, இப்படி ஆகுமான்னு. ஆக்சுவலாக அதை பற்றி அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவே. நீங்கள் பாருங்கள், அந்த மண் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஃபுல்லாமே ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல் வந்து பாப்கட் மண்டி மேலே ஏறி அந்த பாப்கட் தான் போட்டுச்சு. அப்போது எவ்வளோ லோடு வந்து இந்த மண் தாங்கியிருக்கும், இந்த பில்டிங் தாங்கியிருக்குன்றக்கான உதாரணம் தான் அந்த பாப்கட் ஏறி வேலை பார்த்தது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் ஃபில்லிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க, தண்ணி விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 டிராக்டர் கிட்டத்தட்ட ஒரு 6000 லிட்டர் ஒவ்வொரு தடவையும் தண்ணி விட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். உள்ளே தண்ணி விட்டு இந்த ஆட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒரு சைடு அள்ளிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்களேன், உங்களுக்கு வந்து எங்கேயுமே தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகவே ஆகாது. தண்ணி கிட்டத்தட்ட கடப்பாறை கொண்டு ஒரு 4 அடி, ஆக்சுவல் பேஸ்மெண்ட் வேறு வந்து கிட்டத்தட்ட 4.5 அடி, அந்த 4.5 அடிக்குமே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். தண்ணி வடிஞ்சிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதோடய சகதி தான் வடிஞ்சிருக்கும், எங்கேயுமே சீப்பேஜ் இருக்காது. ஸோ இதுதான் ஒரு மெயின் டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும், ஐயோ பில்டிங்கில் தண்ணி வந்துருமான்னு. இவ்வளோ மண் விட்டு நம்ம ஆட்டியுமே உங்களுக்கு தண்ணி எங்கேயுமே வந்து லீக் ஆகாது. இந்த ஆட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன், கிட்டத்தட்ட கடப்பாறை ஒரு 5 அடி, கிட்டத்தட்ட 4 அடி 3 அடி உள்ளே போயிடுச்சு. தண்ணி கிட்டத்தட்ட 3 டிராக்டர் தண்ணி விட்டு இன்றைக்கி ஓஸில் விட்டு நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம், ஆட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அடுத்த நாளைக்கு வந்து பிசிசி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு திருப்திக்காக, ஏன்னா களிமண்றனால கொஞ்சம் திருப்திக்காக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டுருக்கோம். ஸோ இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹால்லாம் பார்த்திங்கன்னா 17x17. டைபீம் மட்டும்தான், டைபீம் எர்த் பீம் மட்டும் தான் போட்டிருக்கேன், மேலே எந்ததுமே கிடையாது. இவ்வளோ மண் போட்டு பாப்கட் போட்டு பில்டிங் வந்து எந்த விதத்துலேயும் நகலவே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க பேஸ்மெண்ட்டில் பில்டிங் வந்து நகலுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஹால் மட்டுமே கிட்டத்தட்ட 17x17, எந்த விதத்துலேயும் வந்து எந்த ஸ்ட்ரக்சரெலாம் வந்துட்டு எந்த பாதிப்புமே கிடையாது. இந்த ஏரியா கூட சம்ப் போட போகிறோம், இன்டர்லாக்கில் தான். ஸோ சம்ப் வந்து போட்டு அதுக்கு மேலே மாடிப்படி வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். தைரியமாக நம்ம வந்து குவாலிட்டி எதுனாமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தாராளமாக பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்களா, பேக் ஃபில்லிங் பண்ணக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காலாம் பூசலை, சல்லடிச்சுடுறேன்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு ஒரு ஃபினிஷிங்காக தான் பண்ணியிருக்கோம். இந்த ஃபினிஷிங் சும்மா செமியாக தான் பூசியிருக்கோம். இருந்தாலும் கல்லை வந்து எங்கேயுமே லீக்கேஜ் இருக்கவே இருக்காது, எந்த பக்கமே தண்ணியும் வடியாது. பில்டிங் வந்து கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி தான், 17x17 ஹால் கூட இவ்வளோ மண் போட்டு இவ்வளோ யூனிட்ஸ் மண் போட்டுமே பில்டிங் வந்து எந்த விதத்துலையுமே நகண்டு கொடுக்காது. தைரியமாக நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. தண்ணி வந்து கீழே வடிஞ்சு போகுன்றதுக்கே கிடையாது, மேலே கூடிய வடிகிற தண்ணி தான். கல் வடியாக வலியவே வடியாது, இத்தனைக்கு நார்மலாக தான் பூசியிருக்கோம், அதுலேயுமே வடியலை. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள், கட்டாயமாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.